வணக்கம். இது காதல் கனவுகளின் அன்பில் விளைந்த அமுதே. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 24. மாறன் கைகளில் சிக்கிக் கொண்ட ஸ்டியரிங் வீலுக்கும் அவன் காலில் மிதிப்பட்டு கொண்டிருந்த ஆக்சலரேட்டருக்கும் தான் அவனின் மன அழுத்தம் நன்றாக புரிந்திருக்கும். 10 நிமிடத்தில் கமிஷனர் ஆஃபீஸை எட்டியவனின் மனம் கனத்திருந்தது. அவள் இங்கு என்ன சிக்கல் செய்து வைத்திருக்கிறாளோ என்ற கவலை ஒரு புறம் இருந்தாலும், பவித்ரா அவன் மனதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் ஒரு பக்கம் அவன் மனதை வாட்டி எடுத்தது. கமிஷனர் ஆஃபீஸை எட்டியவன் தான் வந்ததை தெரிவித்து அவர் அழைப்புக்காக காத்திருக்கத் தொடங்கினான். மாறன் 10 நிமிடத்தில் உள்ளே அழைக்கப்பட கமிஷனர் அவனுக்காகத்தான் காத்திருந்தார் போல. "வாங்க மாறன். குட் மார்னிங் சார். உட்காருங்க மாறன்" என்றவர் சொல்ல, "பரவாயில்ல சார், என்ன சார் ப்ராப்ளம்?" என்று மாறன் தன் பதட்டத்தை கட்டுப்படுத்தி கேட்க, "மாறன், நீங்கள் இங்கே கோவைக்கு வந்ததுலேருந்து கிரைம் ரேட் நல்லா குறைஞ்சிருக்கு. நானே இதுக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு பாராட்டினேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது?" அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸில் தொடங்கி வரிசையாக பல பிரச்சனைகள். நேற்று நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு ரைடு போயிட்டு வந்து போதை மருந்து அங்கே கிடைச்சதாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. "ஆமாம் சார், அதை பற்றின எல்லா ரிப்போர்ட்ஸ் கூட ரெடி பண்ணியாச்சு. நேற்று எஸ்ஐ கொண்டு கொடுத்துருப்பாரு" என்று மாறன் கேட்க, "ஆமாம் மாறன், எல்லாமே வந்துருச்சு. இப்போ அதில் தான் பிரச்சனையே. நீங்கள் டெக்ளேர் பண்ண போதை மருந்தை விட 1 கிலோ கம்மியாக சரண்டர் பண்ணியிருக்கீங்க" என்றவர் சொல்ல, "வாட், 1 கிலோ கம்மியாக இருந்துச்சா?" என்று மாறன் அதிர்ச்சியுடன் கேட்க, "ஆமாம் மாறன், நீங்களே பிரச்சனையை பெருத்த சிக்கலாக மாற்றி வச்சிட்டீங்க. உங்கள் ஆளுங்க ப்ரெஸ்ஸில் 5 கிலோ சீஸ் பண்ணதாக அறிவிச்சிட்டு 4 கிலோ தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த மாதிரி நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் காணாமல் போனால் அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதுலேயும் ஹோட்டலில் பிடிச்சப்ப இருந்த பொட்டலங்கள் இப்போ மிஸ்ஸிங்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் மாறன்" என்றவர் சொல்ல, "சார், அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரில சார். பட் ஐ வில் டெஃபினெட்லி டேக் ஆக்ஷன்" என்று மாறன் சொல்ல, "நீங்கள் கண்டிப்பாக அந்த மிஸ்ஸிங் பார்சலை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைனா யூல் பி இன் ட்ரபிள். ஐ ஸ்ட்ரிக்ட்லி வார்ன் யூ மிஸ்டர் மாறன் அண்ட் யூ கேன் கோ நவ்" என்றவர் முடித்துவிட, அங்கிருந்து ஜீப்பில் ஏறிய மாறன் மனம் நிலை கொள்ளாமல் இருந்தது. நேராக காவல் நிலையத்திற்கு சென்று நின்றான். அங்கு அன்று அவனுடன் ரைடுக்கு வந்த அனைத்து காவல் அதிகாரிகளிடமும் அந்த பொட்டலம் பற்றி ஏதும் விவரம் தெரிந்ததா என்று விசாரித்து முடித்தான். அனைவரும் கையை விரித்துவிட அவன் மனம் சோர்ந்தது. அந்த ஹோட்டலில் பிடிபட்ட பொட்டலங்களை அங்கேயே எடை போடப்பட்டது. அதன்பின் அவன் ஜீப்பில் ஏற்றப்பட்ட பார்சல் காவல் நிலையத்தில் அவன் அறையில்தான் இருந்தது. அப்படி இருக்க எப்படி ஒரு பொட்டலம் மட்டும் காணாமல் போயிருக்கும் என்ற கேள்வி அவன் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. அந்த பார்சல் மட்டும் கிடைக்கவில்லை என்றால் அவன் சஸ்பெண்ட் ஆகக்கூட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை இது பவித்ராவின் சதியாக இருக்குமோ என்ற அவன் மனம் என்ன, சேச்சே, பவித்ரா இந்த மாதிரியெல்லாம் நிச்சயம் செய்ய மாட்டா என்று தன்னை கடிந்து கொண்டவன் அந்த காவல் நிலையத்தையே தலைகீழாக புரட்டி போட்டு அந்த பொட்டலத்தை தேடினான். தன் கண்ணத்தை தடவி கொண்ட பவித்ரா, "அத்த, உண்மையை சொன்னால் உங்களுக்கே இவ்வளோ கோபம் வருது. உங்கள் பிள்ளைன்றதுக்காக அவர் பண்ண தப்பையெல்லாம் நியாயப்படுத்தாதீங்க. உங்களுக்கே தெரியும், என் சின்ன வயசுலேருந்து நான் மாமா மாமான்னு அவர் மேலே பைத்தியமாக இருந்திருப்பேன். அவனுக்காக என் உயிரே கூட கொடுக்க தயாராக இருந்தேன். அவ்வளவு ஏன், அவன் என்கிட்ட போதையில் தப்பாக நடந்துக்கிட்டதை சொன்னால் கூட குற்ற உணர்வில் துடிச்சு போயிடுவானோன்னு என் மனசுக்குள்ளேயே அந்த ரகசியத்தை புதைச்சிக்கிட்டேன். ஆனால் அவன் என்னை பற்றி 1 நிமிஷம் யோசிச்சிருப்பானா?" என்று பவித்ரா கேட்க, "பொடி லூசு, உன்னை மறந்தாதானடி உன்னை பற்றி யோசிக்கணும். அவன் மூச்சு காத்தே நீ தான். உன் மேலே என் பிள்ளை உசுரே வச்சிருந்தான்" என்று கற்பகம் சொல்ல, "ஏன் அத்தை இப்படி போய் சொல்கிறீங்க?" என்று பவித்ரா குறுக்கிட, "யாரடி போய் சொன்னா? என் பிள்ளை மனசு எனக்கு தெரியாதா? அந்த காலத்தில் அவன் உனக்காக காத்துட்ருக்கிறதும் ஒரு நாள் நீ வர தாமதமானாலும் 100 தடவை வாசலை பார்த்து பார்த்து காத்து நிற்கிறதும் எனக்கு மட்டும்தான் அவன் தவிப்பு தெரியும். தூரத்தில் உன் சைக்கிள் சத்தம் கேட்டதும் முழிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்துருந்தாலும் படுக்கையில் படுத்து கண்ணை முடிக்குவான். உனக்காக, உன் சீண்டலுக்காக தாண்டி அந்த கிறுக்கு பயலும் காத்திருப்பான். உன் வருகைக்காக தவம் கிடப்பான்" என்று கற்பகம் சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த பவித்ராவுக்கு முதல் முறையாக ஆச்சரியம். மாறன் அவள் வருகைக்காக காத்திருப்பானா? அவள் சிறுவயது செல்மிஷங்களை ரசித்தானா?
அவனுக்குள்ளும் அப்படி ஒரு உணர்வு இருந்ததா என்று அவள் கண்கள் விரிய அவளையே பார்த்து கொண்டிருந்த கற்பகம் தொடர்ந்தார். நெஜந்தாம்பவி, நீ மாறனை நேசித்ததை விட அதிகமாக அவன் உன்னை நேசித்தான். ஆனால் அவன் உன்கிட்ட தான் மனசை வெளிக்காட்டிக்கலையே ஒழிய அவன் மனம் முழுதும் அக்கிரமிச்சிருந்தது நீ தான். நீ உனக்கு உங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்த்துக்கிறதா ஒரு நாள் அழுதுகிட்டே அவனுக்கு ஃபோன் போட்டு சொன்ன, ஞாபகம் இருக்கா என்று கற்பகம் கேட்க, ஏன் இல்லாமல், நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் உங்கள் பிள்ளை அதை கேட்டு சிலையாக மட்டும்தான் நின்னார். ஏதோ கடவுள் இறக்கப்பட்டு அன்னைக்கு என காப்பாத்தினார் என்று அவள் சொல்ல, கடவுள் இறக்கப்பட்டா? பொடி லூசு, என் பிள்ளை உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்தினான். உன் வீட்டுக்கு வந்தவங்கள தடுத்து நிறுத்த வழி தெரியாமல் பைக்கை குறுக்க விட்டு அவன் கையை உடைச்சி வந்தவங்கள திருப்பி அனுப்பினான் என்று கற்பகம் உண்மையை உடைக்க பவித்ராவுக்கு நம்ப முடியவில்லைதான். ஆனால் அவன் கை கட்டுடன் பார்த்த நாள் நன்றாக நினைவுக்கு வந்தது. அத்த, நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக என்னதான் பறிஞ்சு பேசினாலும் உங்கள் பிள்ளை வீரமாக எதிர்த்து நின்று நேருக்கு நேராக எனக்காக போராடி என்னை காப்பாற்றிருக்கணும். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளே காதலை மறைச்சி வச்சு என்னை காக்க வேண்டிய நேரத்தில் என்னை உதறிட்டு போய் வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு சுகமாக வாழ ஆரம்பிச்சிருக்கார் என்று பவித்ரா கேட்க, பவி நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, என் பிள்ளை ஒன்றும் சினிமா ஹீரோ கிடையாது. அவன் நேருக்கு நேராக போய் மாமா நான் உன் பொண்ணை காதலிக்கிறேன், எனக்கு அவளை கட்டி கொடுங்கன்னு கேட்டு மட்டும் நின்று இருந்தால் அவனை புதைச்ச இடத்துல இந்நேரம் மரமே முளைச்சி வந்திருக்கும். அவ்வளவு ஏன், உனக்கு முதல்ல தைரியம் இருந்துச்சா உங்கள் அப்பாவை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்று பவியை அவர் பார்க்க, பவியின் தலை கவிழ்ந்து தான் போனது. யாரையும் குற்றம் சொல்ல முடியாது பவி, எங்கள் அண்ணன் அப்படி டெரராக எல்லாரையும் மிரட்டி வாழ்ந்துட்டான். மாறனுக்கு எங்கள் அண்ணனை பார்த்து பயம் இல்லை, அவன் எதிர்காலத்தை நினச்சிதான் பயம். உன்னை காதலிக்கிற விஷயம் எங்கள் அண்ணனுக்கு அப்போது தெரிஞ்சிருந்தா அவனோட காக்கி சட்டை ஆசை வெறும் கனவாகவே போயிருக்கும். அது உனக்கும் தெரியும். உன்னை ஒரு பக்கம் மனசில் சுமந்துட்டு தன் லட்சியத்தையும் அடைய போராடிக்கிட்டு எங்கள் அண்ணன் கொடுத்த அத்தனை இடைஞ்சல்களையும் சமாளிச்சுட்டு அவன் பட்ட துன்பம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் ரெண்டு தடவை ஃபிட்னஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் செலக்ட் ஆகி இன்றையுள்ள உங்கள் அப்பா செஞ்ச சதியால் அவனுக்கு வேலை கிடைக்காமல் போச்சு. ஒவ்வொரு தடவையும் உங்கள் அப்பா சட்டையை பிடிச்சி ஏன் இப்படி என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறேன்னு அவனுக்கு கேட்க துடிக்கும். இருந்தும் அந்த கோபத்தை அடக்கிக்குவான். ஏன் தெரியுமா, உனக்காக தான். நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்படியாவது போராடி அந்த போலீஸ் வேலையை வாங்கி முறப்படி உங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேட்க காத்திருந்தான். ஆனால் உங்கள் அப்பா மனசு கல், கடைசி வர இறங்கவே இல்லை. தன்னோட சொந்த தங்கச்சின்ற இறக்கமே என் மேலே ஒரு துளி கூட இல்லாமல் போயிடுச்சு. போதாத்த, எங்கள் அப்பா குணம் அவ்வளவுதான், நீங்கள் மட்டும் என்ன எனக்காக ஏதாவது யோசிச்சிங்களா? நான் இல்லைன்றதும் வேக வேகமாக உங்கள் பிள்ளைக்கு வேற பண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கல்ல என்று பவித்ரா தன் மனதில் நெருடிய கேள்வியை கேட்டுவிட, யாரடி அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா? அந்த கிறுக்கு பையன் நான் சொன்னாப்பெல்லாம் கேட்டுடவா போகிறான். என் மகன் மனசில் உன்னை தவிர யாருக்கும் இடம் இல்லைன்னு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சாதிச்சிட்டான் என்று கற்பகம் சொல்ல, அந்த செய்தி உண்மையிலே பவித்ராவை தூக்கி வாரி போட்டு விட்டது. அவள் சிலையாக நிற்க பவி என்ற கற்பகம் அவளை உழுக்க, அப்ப அபி என்று அவள் கண்கள் விரிந்தபடியே கேட்க, சொல்றேன் பவி, 6 வருஷத்துக்கு முன்னாடி மாறன் உங்கள் அப்பா கொடுக்குற குடைச்சலை மீறி எப்படியாவது ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருந்த சமயம், அப்போ தான் அவன் ஐபிஎஸ் என்ட்ரன்ஸ் பாஸ் ஆன நல்ல செய்தி எங்களுக்கு வந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்கள் அப்பாவால் வாழாட்ட முடியாதுன்னு மாறன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அந்த செய்தியை உன்கிட்ட சொன்னால் நீ எவ்வளோ சந்தோஷப்படுவன்னு உனக்காக ஆசையாக காத்துட்டு இருந்தான். ஆனால் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நீ வரவே இல்லை. உனக்காக காத்துட்டு இருந்தபோது ஒரு பெரிய கார் வந்து நின்றுச்சு. ஒரு பையன் வாட்ட சாட்டமாக கூலிங் கிளாஸ் போட்டு கோட் சூட் போட்டு உள்ளே வந்தான். நானும் மாறனும் யாருன்னு புரியாமல் பார்க்க, ஹாய் எப்படி இருக்கீங்க, என்ன நான் யாருன்னு யோசிக்கிறீங்களா, அதை சொல்லத்தானே வந்திருக்கேன், ஆன்டி உட்காருங்க என்றவன் உரிமையுடன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொள்ள, அதே நேரம் அந்த சின்ன வீட்டை தன் கண்களால் அளவிட்டான். சார் நீங்கள் யார், முதல்ல அதை சொல்லுங்க என்று மாறன் கேட்க, என் பேர் கைலாஷ், லீடிங் லாயர். எங்கள் அப்பா சென்னை சிட்டி கமிஷனர். நான் தான் உங்கள் அண்ணன் மகள் பவித்ராவை கட்டிக்க போகிற மாப்பிள்ள என்று அவன் அறிவிக்க, அதை கேட்டதும் மாறன் ரத்தம் கொதித்தேள, டேய் யாரா நீ, எங்கள் வீட்டில் வந்து கலாட்டம் பண்ணிட்டுருக்க என்று மாறன் அவன் சட்டையை பிடித்து விட, கூல் ப்ரோ, எதுக்கு இவ்வளோ டென்ஷன், முதல்ல எனக்கும் பவிக்கும் நடந்த நிச்சயத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்க என்றவன் தன் கைபேசியில் இருந்த புகைப்படங்களை வலுக்கட்டாயமாக காட்டினான். அதில் அந்த கைலாஷ் பவியுடன் நெருக்கமாக இருக்க ஷாக் அடித்தது போல் துடித்து போனான் மாறன்.
என்ன, உங்கள் சந்தேகம் இப்போ கிளியர் ஆயிடுச்சா? பாவிதா இந்த அட்ரஸ் கொடுத்து அங்கே என் அத்தையும் என் அத்தை பையனும் இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு வாங்கன்னு சொன்னா. பவி முதல்ல என்னை பார்க்காம அவங்க அப்பா கிட்ட இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்ல நினச்சிருக்கா. ஆனால் என்னை நேரில் பார்த்த உடனே அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டா. வேண்டாம்னு சொல்ல வந்தவ என் கண் பார்வையிலையும் என் ஸ்டைல்லையும் மயங்கி இந்த மோதிரத்தை என் கையில் போட்டு விட்டா என்று அவன் விரல்களை காட்ட மாறன் எரிமலையாய் மாறி நின்றான். நான் பவிக்கிட்ட இந்த கல்யாணத்தில் சம்மதமானு கேட்டேன். அப்போ தான் அவள் மனசை திறந்து பேச ஆரம்பிச்சா. நான் இத்தனை நாள் எத்த பையனை நம்பி என் வாழ்க்கையே வீணாக்கிட்டேன். ஆனால் உங்களை பார்த்த இந்த நொடி தான் உண்மையான காதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் தோல் மேலே சாஞ்ச இந்த நொடியில் பாதுகாப்பாக உணர்றேன் அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டா. மாறன் அப்படியே விரைத்து நிற்க, பொய், சுத்த பொய், என் பவி ஒரு நாள் அப்படி சொல்லியிருக்க மாட்டா. மாறா, இவன் பேச்சை நம்பாத என்று கற்பகம் சொல்ல, ஆன்டி இது பொய்னா அவன் எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு போஸ் கொடுக்கணும்? ராஜா மாதிரி இருக்கிற என்னோட அரண்மனை போன்ற வீட்டில் மகாராணியாக வாழ தீர்மானிச்சிட்டா, இதில் என்ன தப்பு இருக்கு? எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு குடிசையில் வாழ பிடிக்காது என்றவன் சொல்ல, அதற்கு மேல் பொறுமை இழந்த மாறன், ஏய், எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களையே தப்பாக பேசுறியா? முதல்ல இங்கிருந்து போடா என்று அவன் கழுத்தை பிடித்து வெளியில் தள்ள, என்னையடா பிடிச்சி வெளியே தள்ளுற, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்று அவன் ஆவேசமாக வெளியேறினான். மாறா, அந்த கிறுக்கை சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை மாறா, அவனை நம்பாத என்று கற்பகம் சொல்ல, அம்மா உங்களுக்கு தான் உலகம் தெரியலை, என்கிட்ட என்ன இருக்குது அவன் என்னை காதலிக்கிறதுக்கு? அவன் மனசு தடுமாறிடுச்சு. அவன் சொன்ன மாதிரி நல்ல மாப்பிள்ளையை பார்த்ததும் அவன் மனசை மாற்றிக்கிட்டா. இல்லை மாறா, பவி நிச்சயம் அப்படி பண்ணியிருக்க மாட்டா. கற்பகம் சொல்ல அப்போது யாரோ கதவை உடைப்பது போல் தட்ட மாறன் சென்று திறந்தான். அங்கு 4-5 பேர் அடியாட்கள் போல் கையில் கட்டையுடன் நின்றனர். தம்பி, இந்த ஹவுஸ் ஓனருக்கு வீடு உடனே வேணுமா? மரியாதையா உங்கள் ஜாமானெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க என்று அவர்கள் அதட்ட, யோ என்னையா திடீர்னு வந்து விரட்டுறீங்க? நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் எல்லாம் முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க என்று மாறன் பதிலுக்கு மிரட்ட, அப்போது அவன் ஃபோன் சினிங்கியது. ஹவுஸ் ஓனரே அழைத்திருந்தார். மாறா, தயவுசெய்து இந்த வீட்டை காலி பண்ணிடுப்பா. முடியாது சார், நான் எதுக்கு சார் வீட்டை காலி பண்ணணும் என்றவன் புரியாமல் கேட்க, மாறா தேவையில்லாமல் என் தலையை உருட்டாத மாறா. உன் மாமா பொண்ணு அடிக்கடி வருமே, அந்த பிள்ளை தான் இனி இன்றைக்கே வீட்டை காலி பண்ணணும், இல்லைனா என்னை வேறு கேஸில் அவங்க அப்பா கிட்டே சொல்லி மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கா. உன் மாமா ஒரு அரக்கேன், அந்த ஆள் கிட்ட நான் அவதிப்பட முடியாது. நீ முதல்ல வீட்டை காலி பண்ணுமாறா என்று அவர் ஃபோனை துண்டிக்க, ஒரு நொடி அதிர்ந்து போன மாறன் கற்பகத்திடம், இப்போயாவது உங்கள் அன்னை மகளோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கோங்க என்று மாறன் ஒரு விரக்தி புன்னகை பூக்க, கற்பகம் பேச மொழி இல்லாமல் நின்றார். ஒரு 2 மணி நேரம் அவகாசம் கொடுங்கய்யா, வண்டிக்கு ஏற்பாடு பண்ணி சட்டிப்பானையை தூக்கிட்டு போகிறோம் என்று மாறன் அந்த அடியாட்களிடம் சொன்னான். சீக்கிரம் என்று அவர்கள் சென்று விட்டனர். மாறா, 2 மணி நேரத்தில் என்னடா பண்ண முடியும் என்று விழிகளில் வடிந்த நீரை துடைத்து கொண்டே கற்பகம் கேட்க, விடுமா, நமக்கு இது என்ன புதுசா? முந்தி உங்கள் அண்ணன் துரத்துனாரு, இப்போ அவர் மகா அந்த வேலையை பார்க்குறா, நாம் எங்கடா போக முடியும் என்று கற்பகம் புரியாமல் கேட்க, தெரியலம்மா, இன்னும் 2 நாளில் எனக்கு வேற டெல்லியில் இன்டர்வியூ இருக்குது என்று மாறன் சொல்ல, சரி மாறா கவலைப்படாத, கடவுள் நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவார். நீ வர்ற வர நம்ம கிராமத்துக்கே போகிறேன், அங்கே உங்கள் தாத்தா கொடுத்த பழைய வீடு பராமரிக்காமல் இருக்குது, அங்கே இந்த ஜாமான் எல்லாம் போட்டு வைக்கலாம், நீ உடனே வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு என்று கற்பகம் சொல்ல, அம்மா அங்கே எப்படிமா நீங்கள் தனியாக இருப்பீங்க என்று மாறன் சிறு வருத்தத்துடன் கேட்க, டேய், அது நான் பிறந்து வளர்ந்த ஊர், எனக்கு அங்கே ஒரு பயமும் இல்லை, நீ உன் வேலையை வெற்றியாக முடிச்சுட்டு அப்புறமா என்னை கூப்பிடவா என்று கற்பகம் சொல்ல, மாறன் ஆசைப்பட்டது போலவே அவனுக்கு வேலை கிடைத்தது. எங்கள் வாழ்க்கையும் மாறிச்சு, நீ அவனை விட்டு போயிட்டியே என்ற ஒரு கவலையை தவிர வாழ்க்கை அமைதியாக போனது. மாறன் ட்ரெயினிங்கில் பிஸியாக இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் போட்ட மாறன், அம்மா உங்களுக்கு நான் ட்ரெயின் டிக்கெட் அனுப்பியிருக்கேன், நீங்கள் உடனே டெல்லிக்கு வாங்க, நம்ம நேரில் பேசலாம்னு அனுப்பியிருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியலை, அவன் பேச்சை தட்ட முடியாமல் நானும் கிளம்பி போனேன். என்னை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சின்ன குழந்தை மாதிரி என் மடியில் படுத்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். மாறா, என்னாச்சுடா உனக்கு என்று அவன் தலையை கற்பகம் வருடி விட, அம்மா நான் எவ்வளோதான் போராடினாலும் என்னால் பவியை மறக்கவே முடியலம்மா, அவளை மறக்க முடியாமல் பைத்தியக்காரன் மாதிரி கிரவுண்டில் ஓடுறேன், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்கிறேன், ஆனாலும் அவன் முகம் என் கண்ணுக்குள்ளே வருது,
அவள் இந்நேரம் அந்த கைலாஷை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பா. ஆனால் என்னால் என் ட்ரெயினிங்கில் முழு கவனம் செலுத்த முடியல என்றவன் வேதனையுடன் சொல்ல, கற்பகத்திற்கு தன் மகனின் நிலை பெருத்த வேதனையை கொடுத்தது. முதல் முறையாக பவித்ராவை வெறுக்க தொடங்கியிருந்தார். மாறா, நீ இன்னுமா அந்த சிரிக்க நினச்சிட்ருக்க? வேண்டாம் மாறா, நீ அவளை நினச்சி உன் உடம்ப பாழாக்கிக்காத என்று கற்பகம் வேதனையுடன் சொல்ல, நானும் அதுக்கு தாம்மா முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல. நான் அவளை மறக்கணும்னா என் வாழ்க்கையில் வேற ஒரு பொண்ணு வரணும், அப்போ தான் என் மனசு மாறும் என்று மாறன் சொல்ல, அவ்வளோதானே, நான் இப்போவே உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துடுறேன் என்று கற்பகம் நம்பிக்கையுடன் சொல்ல, இல்லைம்மா, நான் கல்யாணம் பண்ண போகிறதில்லை. டேய், நீ என்னடா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலை என்று கற்பகம் புரியாமல் குழம்பி போய் கேட்க, நன்றி நேர்களே, நீ அடுத்த பகுதி நாளை தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள், அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.